हाय फ्रेंड्स, इनके नाम हेयर स्पा एप्पडी पण्रदुन्नु स्टेप बाय स्टेप पाक्क पोरोम। फर्स्ट अदुक्कु वंदु नम्म स्काल्फ चेक पण्णनुम। क्लाइंट अंद मारी स्काल्फ लेयर लेयरा एडुत्तु अवंगलुक्कु डैंड्रफ प्रच्चनै इरुंदा अदु एंद लेवल्ल इरुक्कु अप्पडिनु इंद मारी चेक पण्णिक्कणुम। नेक्स्ट பாத்தீங்கன்னா ஹேர் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு லேசா அத புல் பண்ணி பார்க்கணும். ஹேரோட எலாஸ்டிசிட்டி எப்படி இருக்கு அண்ட் டென்சிட்டி எப்படி இருக்குன்றதை செக் பண்ணனும். அத வச்சு தான் நம்ம ஹேர் ஸ்பால எந்த ட்ரீட்மென்ட் கொடுக்கலாம்ன்றதை டிசைட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஹேர் வாஷ். ஹேர் வாஷ் வந்து நம்ம பியூரிஃபைங் ஷாம்பேன் பிராண்டட்ல வச்சு ஹேர் வாஷ் பண்ணலாம். हेर वाश् पड़े नाम वो सर्वीस आरमें यदा नम्बर को ट्रीटमेंट वो अंदुक रिजल्ट को हेर वाश् पड़े इतमी टवल ड्रै मटो ब्लो ड्रै पड़कूड़ा नम्बर वो 70% वो वेटे नाम वो क्रीम अप्ले पड़पो। இப்போ பாத்தீங்கன்னா நம்ம லோரியல் ஹேர் ஸ்பா க்ரீம் எடுத்துறோம். அதுல வந்து ஸ்மூத்னிங் க்ரீம் எடுத்துறோம். அதுல வந்து பியூரிஃபைங் கான்சென்ட்ரேட் mix பண்ண போறோம். ஏன்னா உங்களுக்கு வந்து டாண்ட்ரஃப் கொஞ்சமா இருக்கு. அதே டைம்ல ஹேர் வந்து ரொம்ப ஃப்ரீஸியா இருக்கு. சோ ஸ்மூத்னிங் பண்ணி நம்ம டாண்ட்ரஃப்க்கு ட்ரீட்மென்ட் கொடுக்க போறோம். அதனால ரெண்டையும் mix பண்ணி இப்போ நம்ம அப்ளை பண்ண போறோம். நம்ம பியூரிஃபைங் கான்சென்ட்ரேட் எடுத்துக்கிறதால ஸ்கால்ஃப்ல எல்ல இடத்துலயும் லேயர் லேயரா எடுத்து இந்த மாதிரி முதல்ல அப்ளை பண்ணிக்கறாங்க. அதுக்கு அப்புறம் மினி மினி லேயரா எடுத்து நம்ம ஹேர்ல கூட ஃபுல்லா வந்து அப்ளை பண்றாங்க. இந்த மாதிரி ஃபுல்லா எல்லா ஹேர்லயே படுற மாதிரி அப்ளை பண்ணிட்டு எமல்சிஃபை பண்றாங்க. ஏன்னா எல்லா ஹேர்லயும் அந்த க்ரீம் போகணும். அப்பதான் வந்து கியூட்டிகலை க்ளோஸ் பண்ணி நல்ல ஷைன் கொடுக்கும். ஹேரை வந்து ஹெல்தியாக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா க்ரீம் ஃபுல்லா அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து மசாஜ் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இயர் கப்ளிங் பண்ணிட்டு அப்புறம் ஐப்ரோ மசாஜ் கொடுக்கறாங்க. இந்த மாதிரி கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஹேர் லைன் மசாஜ். இப்போ பாத்தீங்கன்னா இது இயர் புல்லிங் மசாஜ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து வைப்ரேட்டிங் மசாஜ்னு சொல்லி கையில இந்த மாதிரி அப்படியே வைப்ரேட் மோட்ல உங்களுக்கு மசாஜ் கொடுக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து சர்க்கிள் மோட் மசாஜ். அது கூடவே வந்து இந்த ஸ்ட்ரெச்சிங், அதாவது நம்ம சர்க்கிள் மோட் கொடுத்தா கூட அந்த ஹேர் வந்து சிக் ஆகாம அந்த மாதிரி ஸ்ட்ரெச் மோட்ல ஃபுல்லா எடுத்து விடணும். ஃபுல்லா ஹெட் பூரா எல்லாத்துலயும் அந்த ஸ்கால்ப்ல அந்த சர்க்கிள் மோட்ல பிரஷரோட அந்த மாதிரி மசாஜ் கொடுக்கணும்.
இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரெஷர் பாயிண்ட் மசாஜ். இதில் வந்து தம் ஃபிங்கரில் ஃபுல்லாக எல்லா ஏர்லைன்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மசாஜ் கொடுத்துட்டே வரணும். இப்போ மசாஜ் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஹேர் இந்த மாதிரி டைட்டாக பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஸ்டீம் கொடுக்க போகிறோம். ஒரு 3 to 5 minutes வந்து ஸ்டீம் கொடுங்க. ஸ்டீம் கொடுத்த உடனே ஹேர் வாஷ் பண்ணக்கூடாது. ஸோ ஸ்டீம் கொடுத்து முடித்தோடனே இந்த மாதிரி பேக் மசாஜ் பண்ணணும். பேக் மசாஜ் முடிஞ்சோடனே ஹேர் வாஷ் பண்ணணும். ஹேர் வாஷ் அப்போ இந்த ஷாம்பு எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது, வெறும் வாஷ் தான் பண்ணணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி டவல் ட்ரை பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ப்ளோ ட்ரை கொடுக்கணும். ப்ளோ ட்ரையில் கூல் ப்ளோ ட்ரை தான் கொடுக்கணும். இதுதான் ஃபைனல் ரிசல்ட். ஹேர் பாருங்கள் எவ்வளோ சில்கியாக சாஃப்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.